ஓம் குமரகுருதாச குருப்பே நமக. அருவம் ஒரு நான்காகி இதுவம் ஒரு நான்காகி யரை இரண்டும் மறுபுவில உருவம் ஒரு ஒன்றாகி முத்திரம் வழுத்த வெண்மார்க்கும் பெரு அப்பாளா உள்ள பொருள் இதனவே பெரிதும் செஞ்சோன் ஒருவனையே புகழ்ந்த அருணகிநாத செவடி போல் துளத்தி வைப்போம். நேர்களே, பன்னிரண்டு ராசியினருக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய சாமிகளில் வாழ்த்துக்கள். நேர்களே, பிலவ வருஷம் புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் 23/9/2021 வியாழக்கிழமை. இந்திய திதி துவிதியை பின்பு திருதியை. இந்த யோகம் சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். இன்றைய நட்சத்திரம் ரேவதி பின்பு அஸ்வினி. கன்னிராசினருக்கு இன்று சந்திராசமம். இன்று சந்திராசம் நட்சத்திரம் உத்திரம் பின்பு அஸ்வம். அன்பர்களே, இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை. இன்றைய ராகுகாலம் பகல் 1:30 முதல் 3:00 வரை. குளிகை காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. மேஷராசி அன்பர்களே, உடன் இருப்பவர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லவும். தாழ்வு மனப்பான்மையால் ஒருவித சோர்வு ஏற்பட்டு பின்பு நீங்கும். வித்தியாசமான அணுகுமுறையின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். வியாபார பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். எந்த ஒரு செயலிலும் அவசரமின்றி நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினியில் பிறந்த அன்பர்களை இன்று அனுசரித்து செல்லவும். பரணியில் பிறந்த அன்பர்களை இன்று சோர்வு நீங்கும். கிருத்திகையில் பிறந்த அன்பர்களை இன்று நிதானம் வேண்டும். ரிஷபராசி நேர்களே, நண்பர்களுடன் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். உத்தியோக பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். வழக்கு சார்ந்த பணிகளில் கவனத்துடன் செயல்பட வேண்டும். பிறமொழி பேசும் மக்களின் அறிமுகம் சிலருக்கு நன்மையை ஏற்படுத்தும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். கிறிஸ்துவில் பிறந்த அன்பர்களை இன்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். ரோகிணியில் பிறந்த அன்பர்களை இன்று பொறுப்புகள் குறையும். மிருக சரீரத்தில் பிறந்த அன்பர்களை இன்று அறிமுகம் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, சாதகமான பேச்சுக்களின் மூலம் பாராட்டுகளை பெறுவீர்கள். சேமிப்புகள் தொடர்பான சிந்தனைகள் இன்று அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இன்று கிடைக்கும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதுவிதமான அனுபவம் உண்டாகும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். மிருகச்சரீரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று பாராட்டுகள் கிடைக்கும். திருவாதுளையில் பிறந்த அன்பர்களே, இன்று சிந்தனைகள் அதிகரிக்கும். புனர்பூசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று அனுபவம் உண்டாகும். கடகராசினியர்களே, குழந்தைகள் மற்றும் உறவினர்களின் வழியில் மதிப்புகள் இன்று அதிகரிக்கும். பழைய நினைவுகளை நினைத்து மனம் மகிழ்வீர்கள். உத்தியோக பணிகளில் திறமைகள் வெளிப்படும். வியாபார பணிகளில் இருபடியான செயல்களை செய்து நின்று முடிப்பீர்கள். நெருக்கமானவர்களின் மூலம் அலைச்சல்கள் இன்று உண்டாகும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் ஆகாய நீலம்.
புனர்பூசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று மகிழ்ச்சியான ஒரு நாள். பூசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று திறமைகள் வெளிப்படும். ஆயுதத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று அலைச்சல்கள் உண்டாகும். சிம்ம ராசி நேயர்களே, வீடு மற்றும் மனை தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும். குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். வியாபார பணிகளில் மந்தமான சூழ்நிலைகள் உண்டாகும். உறவினர்களின் வழியில் ஆதரவின்மையான சூழ்நிலைகள் ஏற்பட்டு பின்பு நீங்கும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். மகத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று சிந்தித்து செயல்படுவோம். பூரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். உத்தரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று மந்தமான ஒரு நாள். கன்னிராசி நேர்களே, முன்கோபத்தினை விட்டு நிதானத்துடன் செயல்படுவது உங்கள் மீதான நம்பிக்கையை ஏற்படுத்தும். குழந்தைகளின் எதிர்கால சேமிப்பை பற்றி சிந்தனை உங்கள் மனதில் அதிகரிக்கும். அவசர முடிவுகளின் மூலம் இன்னல்கள் உண்டாகும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு. உத்தரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று நிதானம் வேண்டும். அஷ்டத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று சிந்தனைகள் அதிகரிக்கும். சித்திரையில் பிறந்த அன்பர்களே, இன்று இன்னல்கள் உண்டாகும். துலாம் ராசி நேர்களே, கணவன் மனைவிக்கிடையே ஆரோக்கியமான விவாதங்கள் உண்டாகும். புதியவர்களின் நட்புகளால் உற்சாகம் ஏற்படும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபங்கள் அதிகரிக்கும். உத்தியோக பணிகளில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தன வரவுகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் இளமஞ்சள். சித்திரையில் பிறந்த அன்பர்களே, இன்று விவாதங்கள் உண்டாகும். சுவாதியில் பிறந்த அன்பர்களே, இன்று லாபங்கள் அதிகரிக்கும். விசாகத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று மகிழ்ச்சியான நாள். விருச்சிக ராசி நேர்களே, தன வரவுகளில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் குறையும். குழந்தைகளின் வழியில் செல்வாக்கு அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மற்றவர்களுக்கு தேவையான பணிகளை செய்து மனம் மகிழ்வீர்கள். உத்தியோக மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். விசாகத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று நெருக்கடிகள் குறையும். அனுசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று செல்வாக்கு அதிகரிக்கும். கேட்டையில் பிறந்த அன்பர்களே, இன்று எண்ணங்கள் ஈடேறும். தனுசு ராசி நேர்களே, மற்றவர்களை சார்ந்து எந்த ஒரு செயல்களையும் செய்யக்கூடாது என்பது தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும். இழுபடியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உடன் இருப்பவர்களை பற்றி புரிதல் அதிகரிக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படும். வியாபார அபிவிருத்திக்கான எண்ணங்கள் உண்டாகும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மூலத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று தீர்வு கிடைக்கும். உத்திராடத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று புரிதல் மேம்படும். உத்திராடத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று அபிவிருத்திக்கான நாள். மகர ராசி நேயர்களே, சூழ்நிலைகளை அறிந்து சில விஷயங்களில் அனுசரித்து செல்வது நல்லது. வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் உண்டாகும். நெருக்கடியான சூழ்நிலைகளை சமாளிப்பீர்கள். உத்தியோக பணிகளை திறமையுடன் செய்து முடிப்பீர்கள். குழந்தைகளுக்கு வரன் தொடர்பான விஷயங்களில் சாதகமான செய்திகள் கிடைக்கும்.
அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் மென்மஞ்சள். உத்திராடத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று செலவுகள் உண்டாகும். திருவோணத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று திறமைகள் வெளிப்படும். அவிட்டத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று சாதகமான ஒரு நாள். கும்பராசி நேயர்களே, குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வெள்ளி வட்டாரங்களில் மதிப்பு இன்று உங்களுக்கு அதிகரிக்கும். சொத்து வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான பணிகளில் மேன்மை உண்டாகும். வியாபார பணிகளில் முயற்சிக்கேற்ற லாபம் கிடைக்கும். மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவது தொடர்பான வாய்ப்புகள் உண்டாகும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் அடர் பச்சை. அவிட்டத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று மதிப்புகள் அதிகரிக்கும். சதயத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று மேன்மை உண்டாகும். புரட்டாதியில் பிறந்த அன்பர்களே, இன்று லாபம் கிடைக்கும். மீனராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே மனமிட்டு பேசுவதன் மூலம் புரிதல் உண்டாகும். எதிர்பார்த்த சுப செய்திகள் சிலருக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நவீன மின்னணு சாதனங்களை சீர் செய்வீர்கள். வியாபார பணிகளில் தன வரவுகள் மேம்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். புரட்டாதியில் பிறந்த அன்பர்களே, இன்று புரிதல் உண்டாகும். உத்திராதியில் பிறந்த அன்பர்களே, இன்று தன வருகள் மேம்படும். ரேவதியில் பிறந்த அன்பர்களே, இன்று பழுதுகளை சீர் செய்வீர்கள். வழிபாடு. இன்று ராகவேந்திரை வழிபட நினைத்தது அனைத்தும் நிறைவேறும். அன்பர்களே, 12 ராசியினருக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா.